குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போறேன். மெக்கானிக்கல்ல என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணலாம், மெக்கானிக்கல் ஒரு டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணலான்றது தான் உங்களோட இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ டிஆர்பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் புக்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ், அதுதான் வந்து இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்காக நம்ம என்னென்ன புத்தகங்கள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெக்கானிக்கலுக்கு எந்தெந்த மாதிரி புக்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு, ஃபஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம கொஸ்டின் எப்படி வரும்னா, ஈவன் +1 +2 புக்கில் கூட கேட்பாங்க. ஏன்னா வந்து சிலலாம் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் புக், இது விஷயம்லாம் வந்து +1 +2 புக்கில் இருக்கும். அப்புறம் நல்ல ஸ்டாண்டர்டான புக்னா கிரேவால் பார்த்துக்கலாம். கிரேவால் இல்லாமல் அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரேசிக் பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டினும் டான்சர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதுலேருந்து நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் 10 1 marks, அப்புறம் வந்து 4 2 marks, டோட்டலாக 18 marks வரும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போவோம், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு ஃபாரின் ஆத்தர் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாஷன்கோ வந்து ரொம்ப பெஸ்ட் புக்கு. டிமாஷன்கோக்கு அப்புறம் வந்து கேஎல் குமார் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டோம் குண்டுவார், அதில் வந்து பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். பன்சாரில் வந்து நம்ம ஹைலைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ராஜ்புட்டில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஷாம் சீரீஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா நிறைய சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் ஆர் த சம் ஆஃப் த புக்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக 7 questions வரும், 9 marks, 5 1 mark, 2 2 marks. ஸோ டோட்டலாக வந்து 9 marks நமக்கு வரும் இதில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் 9 marks தான் வரும், 5 1 mark, 2 2 mark. இதில் பாப்போ வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்கு. அப்புறம் லேரி அண்ட் லேரியில் வந்து நமக்கு சால்விங் அப்ரோச்லாம் நல்லாயிருக்கும். யூசி ஜிண்டாலில் வந்து நமக்கு எம்சிக்யூஸ் இருக்கும். பன்சாலில் நம்ம எம்சிக்யூ இருக்கும். ராஜ்புட்டில் எம்சிக்யூ இருக்கும். பிரகாஷ் ராவோட எம்சிக்யூ இருக்கும். இந்த கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீரியா மிஷின். தீரியா மிஷினில் வந்து எஸ்எஸ் ரட்டன், அப்புறம் ஆர்எஸ் குர்மி, அது ரெண்டுத்துலேயும் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும். அப்புறம் ஷிக்லியில் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக கான்செப்ட்ஸ் இருக்கும். நார்டான், அது ஒரு சூப்பரான புக்கு. ஷாம் சீரீஸில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பெக்யூலியர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். விபி சிங் எம்சிக்யூஸ் உள்ள புக்கு, சாது சிங்கும் எம்சிக்யூ உள்ள புக்கு. திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் தீரியா மிஷின். தீரியா மிஷினில் நமக்கு 9 marks வரும், 5 1 mark அண்ட் 2 2 mark. அப்புறம் டிசைன் ஆஃப் மிஷினல்மெண்ட். டிசைன் ஆஃப் மிஷினல்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நார்டான், ஷிக்லி எல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்கு. குர்மியில் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும். ஷாம் சீரீஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பெக்குலியராக இருக்கும். குல்கர்ணி அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதுலேயும் எம்சிக்யூ இருக்கும். பண்டாரியில் வந்து நமக்கு எம்சிக்யூ வந்து நியூ எடிஷனில் இருக்கும், ஓல்டு எடிஷனில் இருக்காது. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் சூப்பரான புக்குன்னு பார்த்தீங்கன்னா மாரன் ஷப்பீரோ, ஈஸ்ட் ஆஃப் அண்ட் மெக்கான்கி, யூனஸ் செஞ்சல் எல்லாமே வந்து சூப்பரான புக்கு. ரோஜர் அண்ட் மெய், இதெல்லாம் வந்து கான்செப்டுவலாக எல்லாமே வந்து நமக்கு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கும். அப்புறம் பிகே நாக்ல வந்து நமக்கு எம்சிக்யூ இருக்கு. யாதவ்ல வந்து நமக்கு எம்சிக்யூ இல்லை, ஆனால் கான்செப்டுவலாக இருக்கும். ஒய்விசி ராவும் வந்து ஃபண்டமெண்டலாக சூப்பரான புக்கு. ஸோ இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் பார்க்க போதும் தெர்மல் இன்ஜினியரிங். தெர்மல் இன்ஜினியரிங் ராஜ்புட் அண்ட் பலானி, இது ரெண்டுமே வந்து நல்ல பக்காவாக இருக்கும். கணேசனில் ஐசிஜியில் வந்து எம்சிக்யூ இருக்கும். அரோராவில் வந்து ஆர்என்டிசிக்கு வந்து கொஞ்சம் எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் இன்ஜினியரிங் வந்து ஓவர் ஆகிடும். அடுத்தது ஈட்டன் மாஸ்டர் ஆன்சர். ஈட்டன் மாஸ்டர் வந்து சச்சிதேவா, டோம் குண்டுவார், நாக், டிஎஸ் குமார் எல்லாத்துலேயும் எம்சிக்யூ இருக்கும். இன்க்ரோப்பர் அண்ட் டெபிட் வந்து ஸ்டாண்டர்டான புக்கு. யூனஸ் செஞ்சல் வந்து ஸ்டாண்டர்டான புக்கு. நம்ம ஸ்டாண்டர்டான கான்செப்ட்லாம் பார்க்கணும்னா இந்த ரெண்டு புக்கை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு நம்ம எண்ணற்ற புக்குகள் கிடைக்கும், அதனால வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. டிஎஸ் குமார் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம். ஏகே ஜெயின் செகண்ட் சாய்ஸு. யூனஸ் செஞ்சல் ஸ்டாண்டர்டான கான்செப்டுக்கு. பன்சாலில் வந்து எம்சிக்யூ இருக்கும். மேஜி வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ராபர்ட் ப்ரோ வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி வந்து நமக்கு ஆவனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி கேலிஸ்டர், அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகர்வால், மூணுமே இன்ஜினியரிங் மெட்டீரியல். ஜிரோம் கல்பக்ஜியன் அப்படின்றது வந்து ஒரு நல்ல புக்கு. பிசி சர்மா வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கும். ஓபி கண்ணா வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கும். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஒரு தடி புக்கு, தலகாணி சைஸ் புக்கு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெட்டல் காஸ்டிங். மெட்டல் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா மெட்டல் காஸ்டிங்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் காஸ்டிங் பிஎல்ஜி நல்லாயிருக்கும். அடுத்தது
மெட்டல் வெல்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வெல்டிங்க்கு வந்து ஆர்எஸ் பார்மர் நல்லா இருக்கும், அப்புறம் மெட்டல் மெட்டலர்ஜி வந்து மெட்டல் ஃபார்மிங் டைட்டர் நல்லா இருக்கும், மேனுஃபேக்சர் டெக்னாலஜி சுரேந்தர் குமார், மெட்டல் ஃபார்மிங் பை நாராயணசாமி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம். அடுத்தது மெட்ராலஜி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராலஜி இன்ஸ்பெக்ஷனுக்கு நமக்கு வாட் ஆர் த புக்ஸ் ஆர்கேஜன் அண்ட் மகாஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரெண்டும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். அன்கன்ஷன் மிஷினுக்கு ஜான் பெண்டிக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ஆதித்தன், இந்த ரெண்டு புக்கும் வந்து அன்கன்ஷன் மிஷினிங்ல வந்துட்டா நம்ம பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் கேட்கேம் சிம் வந்து ராதாகிருஷ்ணன், என்சிசிஎன்சி மிஷின்ஸ் வந்து கிரேர், அப்புறம் இன்டர்ஸ்டிங் பஃபா அண்ட் சரீன், ஓபி கண்ணா, கேசி ஜெயின் அண்ட் அகர்வால் யூஸ் பண்ணலாம், எல்என் அகர்வால். ஆபரேஷன் சர்ச்சுக்கு வந்து மன் மோகன் சிங் அண்ட் குப்தா அண்ட் இரான் குப்தா ஆம்பியன் டாகா, இது மூணுமே பெஸ்ட் புக்கு. ஜெனரல் நாலேஜுக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லாம் கான்செப்ட் பண்ணால் நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்ஜெக்டிவ் புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே ஜெயின் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப பேசிக்காக ஃபண்டமெண்டலான புக். அப்புறம் ஜிகே பப்ளிஷர் கேட் வாங்கிக்கலாம், ஆர்எஸ் குர்மி, ஆர்கே பன்சால், ஓகே மேடிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுக்கலாம், ஏஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஐஏஎஸ் கேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த புக்ஸ் விச் கேன் பி ரெஃபர்ட் ஃபார் த டிஆர்பி ப்ரிப்ரேஷன். இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் சாம்பியன்ஸ். ஸோ செல்ஃப் மேட் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தாலுமே வந்து நம்ம ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணோம், ஃபார்முலா சார்ட் ரெடி பண்ணோம், ஷார்ட்கட் ரெடி பண்ணோம், குயிக் ரிவிஷன் நோட்ஸ் யூஸ் பண்ணோம். இதை செல்ஃப் மேட் நோட்ஸ் இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ செல்ஃப் மேட் நோட்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்க விஷயம். நம்ம எவ்வளோ தான் புக் இருந்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம கைப்பட எழுதுனா அது சாசனமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சாம்பியன்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி எல்லாரும் வந்து டிஆர்பி எக்ஸாம் வெற்றி பெறுங்க. பாலிட்டிக்கல் சாம்பியன்ஸ்.